அனைத்து தமிழ்ஞர்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். விழுப்புரம் பக்கத்தில் மதுக்கரை கிராமத்தில் இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஸ்டேட்டை சேர்ந்தது. இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து ஆசிப் சகோதரர் வந்து நம்மளை அழைச்சிருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். கோவிந்தராஜ் சகோதரர் காட்டுக்கோட்டையிலேருந்து அவருடைய வீடோடைய வீடியோ, இதுக்கு முன்னாடி இருந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்காரு. இதனால் அந்த வீடியோடைய ஒரு தாக்கம் வந்து நம்ம பண்ணுறது சரியாக இருக்கா என்ன, ஒரு கன்சல்டிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்டுருந்தாரு. நம்ம வந்து இங்கே வந்து இவருடைய பில்டிங் எல்லாம் பார்க்குறோம். நம்ம வீடியோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள். இங்கே என்னென்ன இவர் வந்து பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஆலோசனை கொடுத்தோம். இதுக்கு மேலே இது வரைக்கும் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் எதுவும் போடலவர். இப்போ வந்து ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் படி நம்ம கொண்டு போகிறோம். இதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்களோ அதை எடுத்து இதுலேருந்து கேரி பண்ணி கொஞ்சம் பிளான்லேயும் கொஞ்சம் கரெக்ஷன் கேட்குறாரு பண்ணியிருக்கிறதுலேருந்து. அதையும் நம்ம பண்ணி தரப்போகிறோம். பேஸ்மெண்ட் லெவலுக்கு மேலே வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்து அதுக்கு தேவையான வேலைகள் அதை இது பண்ணிட்டு இதுக்கப்புறம் கன்சல்டிங் தொடர்ச்சியை நம்ம தரப்போகிறோம். அதை நம்ம இது பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்ததோடைய இது என்ன, இங்கே என்ன நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான பாயிண்ட் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் இப்போ வந்து பிரதர் வந்து கட்டியிருக்கிற வீடு. பேஸ்மெண்ட் லெவல் வந்திருக்கு. பேஸ்மெண்ட் 5 அடி ஹைட்டு போட்டிருக்கிறதுனால மேலே ஒரு பேஸ்மெண்ட் பெல்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. பேஸ்மெண்ட் பெல்ட்டு கொடுத்து அந்த லோடு வந்து நம்மளுக்கு அமுத்த மாதிரி இது பண்ணியிருக்காரு. ஹைட் அதிகம்ங்கிறதெல்லாம் நம்ம எப்பயும் சொல்லுவோம்ல, ஒரு 3 அடி 4 அடி தண்ணும்போது 2 பிரித்து ஃபில்லிங் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதனால் வந்து 2 டைமாக ஃபர்ஸ்ட் டைம் ஃபில் பண்ணி இதெல்லாம் கன்சல்டேஷன் முடிச்சிருக்காரு. இதெல்லாம் இன்னும் முடிக்கல. ஊக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி அந்த 130 டிகிரி இன்னும் கொஞ்சம் விரிஞ்சு வரலாம், இன்னும் கொஞ்சம் லென்த்து இருக்கலாம். அதை நான் அறிவுறுத்திருக்கேன். ரிங்ஸு ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா 7.5-8 இன்ச் அந்த மாதிரி இருக்குது. அதை வந்து குறைக்கணும். அதனால அடுத்த டைம் பண்ணும்போது இதெல்லாம் அவுத்துட்டு இறக்கி ஸ்பேசிங் மாற்றி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். பேஸ்மெண்ட் வந்து அவுட்ரு பூசி தர சொல்லியிருந்திருக்காரு உள் பக்கம். அவங்க வந்து இல்லை அது பண்ண முடியாது, அது வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி தவிர்த்து இருந்திருக்காங்க. அது பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் வந்தவருக்கு நல்லாவே இருந்திருக்கும். என்னென்னா பில்டிங் வந்து இந்த பக்கம் மட்டும்தான் ஒரு 3 அடி இடம் இருக்குது. அந்த பக்கம் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இன்ச் அவ்வளோதான் இடம் இருக்குது. அந்த மாதிரி பிளான் வந்து பண்ணியிருக்காங்க. அதை வந்து இப்போ தான் வந்து ஃபில் பண்ணுறாரு. நம்ம செட் பேக் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்துருக்கலாம், நமக்கு நல்லா ஒரு காத்தோட்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ பண்ணியாச்சு, இதுக்கு மேலே இன்னும் பண்ணுறதுக்கு இல்லை. அதுவே ஒரு பெட்ரூம் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இதை வந்து ஆர்டர் பண்ணி நம்ம இன்னொரு பெட்ரூம் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். வேலை ஓரளவுக்கு நம்ம தொடர்ச்சியாக வந்து வேலை நல்லா கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காரு. நல்லா தான் இருக்குது. நம்ம இதில் கவனித்ததில் பார்த்தீங்கன்னா என்னன்னாக்கா, அவருக்கு வந்து அந்த பேஸ்மெண்ட்டு உள்பக்கம் பூச வேண்டியது ஒன்று பண்ணியிருந்திருக்கலாம். அது மாதிரி லெவல் வந்து மட்டம் கட்டலை. அதனால பார்த்தா நல்லா தெரியுது. சென்டர் கொஞ்சம் ஏறியும், ரெண்டு பக்கமும் கொஞ்சம் சரிவாகவும் தெரியுது பில்டிங்கு. அது வந்து இப்போ இந்த லெவலுக்கு மேலே வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம 1.5 ஜல்லி போடும்போது கண்டிப்பாக வந்து லெவல் பண்ணி கரெக்டாக போட்டுக்கிட்டு சுவர் கட்டும் போது லெவலுக்காக கொண்டு போகும்போது அந்த லெவலை இனிமேல் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அதை வந்து சரி பண்ணி தான் ஆகணும் இந்த லெவலில். கிராவல் நல்ல சூப்பரான கிராவல் யூஸ் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து இங்கே இருக்கிற மெஷர்மெண்ட்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஒரு ஒரு பில்லர் கிடைப்பட்டதையும் எடுத்துக்கிட்டோம். என்ன கம்பி கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கிறதையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். இதை வச்சு நம்ம இவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் ட்ராயிங் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். மழை வந்தாலேருந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். மழை வந்து பெஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் மழை தண்ணி தான் நிற்கிது. இன்றைக்கி மழை வரும்னு யாருக்குமே தெரியாது. மழை வந்து பெஞ்சிட்ருக்கு. கிளைமேட்டே நல்லா பாருங்க, வானம் ஃபுல்லாக இருட்டிடுச்சு. இங்கே நல்லா பசுமையான ஏரியா தான். சுற்றி நல்ல ஒரு கிராமம் தான், நல்லாயிருக்கு. சொந்த வீடு கட்டுறது அனைவருக்குமே ஒரு கனவு தான். அந்த கனவை வந்து நனவாக்கணும். நம்ம பண்ணுற செலவுக்கு வந்து ஒருத்தா பில்டிங் அமைச்சிக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறோம். அதுதான் நடக்குதா அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு கன்சல்டேஷன். நம்ம வந்து ஒரு பிளான் போட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் வாங்கிக்கிட்டு அந்த வீடை வந்து ஒரு இன்ஜினியரோட மேற்பார்வையாவது வச்சு நம்ம செய்யும்போது அந்த வீடு கண்டிப்பாக வந்து தரமாக அமையும் அப்படிங்கிறத வலியுறுத்திட்டு இருக்கோம். அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ வந்து கூப்பிட்டுருக்காரு. நம்ம வந்திருக்கோம் ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்மளுடைய பார்ட்டை வந்து நம்ம கரெக்டாக செய்யும்போது அந்த வேலை வந்து திருப்தி அமையும். கண்டிப்பாக வந்து இன்னும் நல்லா இந்த வீடு வந்து இன்னும் சிறப்பாக நடக்கும். வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பில்டிங் கட்டிருந்தீங்கனாலும் ஒரு கன்சல்டண்ட்டாக வந்து பார்க்கணும் உங்கள் பில்டிங் அப்படின்னாலும் நம்ம வந்து பார்ப்போம். புதுசாக வீடு கட்ட போகிறீங்கன்னா உங்கள் இடத்த நேரடியாக வந்து பார்த்து அந்த இடத்துக்கு தேவையான பிளான், ஸ்ட்ரக்சரல் பிளான், அதுக்கு தேவையான அனைத்து விதமான சப்போர்ட்டும் நம்ம வந்து பண்ணி தருவோம். தேவைப்படுறவங்க வந்து இதில் தெரியிற நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான சிவில் கன்சல்டண்ட்டாக இருந்து நம்ம அந்த பில்டிங் வந்து எப்படி தரமாக கட்டமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான உதவிகள் நம்ம வந்து செய்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடு கட்டுற அனைவருமே ஒரு கனவோடு தான் வீடுகளை கட்டிகிட்டு இருக்கோம். அந்த வீடு வந்து தரமாக அமையணும். நம்ம போடுற பணத்துக்கு ஒருத்த அந்த பில்டிங் அமையணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது 1 ரூபா மிச்சப்படுத்த நினச்சி 99 ரூபாயை வேஸ்ட் பண்ணக்கூடாது.
அதனால வந்து ஒரு பிளான், ஒரு ஸ்ட்ரக்சர் பிளான் அது ரொம்ப முக்கியம். அதன்படி வந்து அது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்டன்ட் மினிமம், இல்லைன்னா ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டுங்க. ஒரு இன்ஜினியர் ஒரு லேபர் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட கொடுங்க. இந்த மாதிரியான ஒரு வகையில வந்து கட்டுமான பொறியாளரை வச்சு பண்ணும்போது நம்ம வீடு கண்டிப்பாக வந்து தரம் அமையும். அது வந்து எல்லா இதுலையும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். இந்த வீடியோலையும் வலியுறுத்துறோம். நான் மீண்டும் நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.